ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இவங்க இந்தியாவுக்கு மூணு விதமான வேர்ல்ட் கப் வாங்கி தந்திருக்காங்க. இவங்க இந்திய அணியில் கேப்டனாக இப்போ இல்லை, இருந்தாலும் அவங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் எப்பவுமே வந்து அணி வீரர்கள்ட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. இந்திய அணியோட சிறந்த ஆலோசகராக நிறைய விஷயங்களை அணி வீரர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. தோனிக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அப்படின்னா அமிதாப் பச்சனை தான் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதுக்கப்புறம் ஜான் ஆப்ரகாம், இவங்களோட ஆக்டிங் ஹேர் ஸ்டைல்லாம் வந்து தோனிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ரஸ்லேயே ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா ஏஞ்சலினா ஜூலி, தீபிகா படுகோனே இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபிகா படுகோனே பாலிவுட் ஹாலிவுட்லாம் சூப்பராக நடிச்சுட்டு வராங்க. இதெல்லாம் வந்து பாலிவுட். கோலிவுட்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎல் மேட்ச்சுக்காண்டி சென்னையில் வந்து தோனி வந்து விளையாட வந்தாங்க. அப்போ சென்னையை வந்து தோனிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால சென்னை தான் தன்னோட இரண்டாவது தாய் வீடு அப்படின்னே சொல்லுவாங்க. ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தோனி விளையாண்டப்ப அஸ்வினோட நட்பு வந்து கிடச்சிச்சு. அதன் மூலமாக தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் திரையுலகத்தை பற்றியும் தோனி வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தோனி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து ஒன் டைம் மீட் பண்ணாங்க. அவங்களோட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவிலே தோனிக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரஜினிகாந்தோட படங்களோ அல்லது டீசரோ வெளியானா அதனுடைய கருத்துக்களை பற்றி தோனி வந்து எப்பயுமே ஷேர் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎல் போட்டியானது நடந்துச்சு. அப்போ தோனி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ சூர்யாவும் அவங்களோட ஃபேமிலியும் வந்து மீட் பண்ணாங்க. ரஜினி படங்களும் சூர்யா படங்களும் வந்து நிறையவே தோனி பார்த்துருக்காங்க. அதனால அந்த டைமில் ரஜினிக்கு அப்புறம் தமிழ் சினிமாவிலே சூர்யாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தோனிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் அப்படின்னா அக்னிபத், ஷோலே, இந்த ரெண்டு படங்களுமே வந்து தோனிக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.